ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாதம் தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்த முன்னாள் ஊழியர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணக்கட்டுகள் கண்டுபிடிப்பு. உறவினர்கள் யாரும் இல்லாத நிலையில் தேவஸ்தானம் வழங்கிய வீட்டை கையகப்படுத்த சென்ற அதிகாரிகளுக்கு பண மூட்டை சிக்கியது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தவர் சீனிவாசாச்சாரி. பல ஆண்டுகளுக்கு முன்பு இவர் இந்த வேலையை புறக்கணித்து விட்டார். இருப்பினும் தேவஸ்தானம் சார்பில் அவருக்கு திருப்பதி சேஷாசலம் நகரில் ஒரு வீட்டை வழங்கியது. இந்த வீட்டில் வசித்தபடி வாழ்ந்து வந்த சீனிவாசாச்சாரி எப்பொழுதும் திருமலையில் ஏழுமலையான் கோவிலை சுற்றி வந்து அங்குள்ளவர்களுடன் பழகி சுற்றி கொண்டு ஏழுமலையான் கோவிலுக்கு வரக்கூடிய முக்கிய பிரமுகர்களிடம் பிச்சை எடுத்தபடி சுற்றி வந்தார். இந்நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு சீனிவாசாச்சாரி உயிரிழந்தார். அவர் வசித்து வந்த வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த மூட்டையில் கட்டுக்கட்டாக பணக்கட்டுகள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து பணம் எனும் இயந்திரம் கொண்டு வந்து அவற்றை எண்ணிய போது சுமார் 10 லட்சத்திற்கும் மேல் இருப்பது தெரிய வந்தது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இந்த பணத்தை என்ன செய்வது என்பது குறித்து ஆலோசித்து வருகின்றனர்.